தொலைக்காட்சி தொடர்களில் கொடிகட்டி பறந்த ஒரு சில நடிகர்கள் தற்போது எங்கு இருக்கிறார்கள் என்று கூட தெரியவில்லை. அந்த வகையில் அண்ணாமலை சீரியலின் மூலம் ரசிகர்களுக்கு மிகவும் பரிச்சயமான சீரியல் நடிகை ஐஸ்வர்யா நீண்டகால இடைவெளிக்கு பிறகு சமீபத்தில் ஒரு பேட்டியில் பங்கேற்றுள்ளார். ஆரம்ப காலத்தில் டிவி தொடர்களில் மட்டும் நடித்து வந்த இவருக்கு மிகப்பெரிய திருப்பு முனையாக அமைந்த தொடர்தான் அண்ணாமலை சீரியல். ராதிகா தயாரித்த இந்த தொடரில் ஐஸ்வர்யா ஒரு போதைக்கு அடிமையான பெண்ணாக நடித்திருப்பார். இந்த கதாபாத்திரம் மிகவும் பாராட்டப்பட்டது. அண்ணாமலை தொடருக்கு பின்னர் இவருக்கு சினிமாவில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது. ஸ்ரீகாந்த் நடிப்பில் வெளியான ஏப்ரல் மாதத்தில் என்ற படத்தில் ஸ்னேகாவின் தோழியாகவும் டும் 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 படத்தில் ஜோதிகாவின் தங்கையாகவும் நடித்திருப்பார். அதன் பின்னர் ஒரு சில படங்களில் சிறு கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். அதன் பிறகு திருமணம் செய்து கொண்டு நடிப்பிற்கு முழுக்கு போட்டுவிட்டார். சமீபத்தில் ஒரு பேட்டி ஒன்றில் பங்கேற்றார் நடிகை ஐஸ்வர்யா. நான் நடிப்பை விட்டு கிட்டத்தட்ட 10 வருடங்களுக்கு மேலாகிறது. திருமணத்திற்கு பிறகு துபாய் போக வேண்டிய சூழல் ஏற்பட்டது. அதனால் நடிப்புக்கு பிரேக் எடுத்து துபாய் கிளம்பினேன். அப்புறம் எனக்கு பையன் பிறந்தான். அவனை பார்த்துக்கிற பொறுப்பு வந்துச்சு. இப்போ என்னோட லைஃப் ஸ்டைலே மாறிடுச்சு. இப்போ கனடாவில் சூப்பர் சிங்கர் மாதிரியான ஒரு நிகழ்ச்சியை நான் தொகுத்து வழங்கினேன். தற்போது எஃப்எம்ல ஆஜேவாகவும் இருக்கேன் என்று நடிகை ஐஸ்வர்யா தெரிவித்திருந்தார். தற்போது அவருடைய குடும்ப புகைப்படம் இணையத்தில் வைரலாக பரவி வருகிறது. 2 குழந்தைகளுக்கு தாயான ஐஸ்வர்யா ஆள் அடையாளம் தெரியாமல் மாறியிருக்கிறார். இவரை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.